எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலேசியனி பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுதான். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னிகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க பயன்படும். வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய விக்கிபீடியா பிரச்சனை. நாமும் 1.5 வருஷத்துக்கு மேலாக 3 மாதத்துக்கு 1 முறை, 6 மாதத்துக்கு 1 முறை இந்த பிரச்சனையை பற்றி இந்த சமூகத்துடைய மத்தியில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கான எந்த முன்னெடுப்புகளும், எந்த வன்னிய அமைப்புகளும், வன்னியர் சங்கங்களும், ஏன் தனியாக இருக்கிற வன்னியர் சங்கம் கூட இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. அதை பற்றின கவலை சுத்தமாக யாருக்குமே இல்லை. ஆனால் எத்தனையோ வன்னியர் அமைப்புகள் இருக்குது, எத்தனையோ சத்திரிய அமைப்புகள் இருக்குது, எத்தனையோ வந்து வன்னியர் சங்கங்கள் இருக்குது. மிகப்பெரிய வன்னியர் சங்கம் அப்படின்னு வந்து இருக்குது. இவ்வளோ சங்கங்கள் இருந்தும், இவ்வளோ அமைப்புகள் இருந்தும் கூட வன்னியகுல சத்திரிய சமூகத்தை கீழ்த்தரமாக எவ்வளவு வன்மத்தோட வன்னியர் விக்கிபீடியாவில் சித்தரிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆங்கில வன்னியர் விக்கிபீடியாவில் சித்தரிச்சிருக்காங்க. நாமும் அது எப்படி சித்தரிச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துலேருந்து சித்தரிச்சிருக்கிறாங்க, யார் சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வரைக்குமே வந்து டீட்டெயில்டாக காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். பதிவு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னா, 3 மாதத்துக்கு 1 முறை திரும்பவும் உக்காந்து அதே விஷயத்தை தான் பேச வேண்டிய சூழலில் தான் இந்த சமூகம் இருக்குது. அதற்கான எந்த முன்னெடுப்புகளுமே யாருமே செய்யலை. எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே போய் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் பார்த்துட்டு மன வருத்தம் மட்டும்தான் ஏற்படுது. வந்து சொல்கிறாங்க, இதை மாற்றிட முடியுமா, மாற்ற முடியாதா அப்படின்ற இந்த ஒரு விஷயம் மட்டுமே இருக்க ஒழிய அதற்கான முன்னெடுப்புகளை எந்த தனிநபரும் எடுக்க முடியாது. வன்னியர் அமைப்புகள் அந்த வன்னியர் விக்கிபீடியா மேலே வழக்கு தொடுத்து வன்னியர் சமூகத்தை கீழ்த்தரமான முறையில் விக்கிபீடியா சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த செய்யாமல் போனால் எந்த மாற்றமும் வராது அப்படின்னு பல முறை நம்ம பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ணியும் இன்று வரையிலும் வன்னியர் விக்கிபீடியா விஷயத்தில் எல்லா வன்னியர் அமைப்புகளும் வன்னியர் தலைவர்களும் எல்லாருமே இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் போய் ஏன்பா வந்து பேசிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு போகுது இந்த சமூகத்துக்குள்ளே, இந்த சமூகத்துக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா, இங்கே வன்னியர் சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் சரி, மாற்று சமூகங்கள் வன்னியர்களை பற்றி இகழ்ந்து பேசணுன்னாலும் சரி, இன்னைக்கு வன்னியர் விக்கிபீடியாவை வச்சு தான் இந்த சமூகத்தை இகழ்வதும் இல்லை குறைச்சி பேசுவதும் வன்னியர் விக்கிபீடியா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க கையில் இருக்குது. ஆனால் யார் சித்தரிச்சாங்க, எதற்காக சித்தரிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பூரா வழக்கு தொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னும் பல முறை நாம் பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த பிரச்சனை ஓயும் வரையும், இந்த பிரச்சனை தீரும் வரையிலும் கண்டிப்பாக விமல்வர்மன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீங்களும் யோசிக்கலாம், என்ன விமல் நீயும் பேசிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேட்டால், நான் மிகப்பெரிய தலைவனும் கிடையாது, எனக்கு பின்னாடி மிகப்பெரிய அமைப்புகளும் கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்புகளை உருவாக்கி தலைவனாகணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. என்னுடைய கடமை அப்படின்றது இந்த சமூகத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படின்ற விஷயங்களை, அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இந்த சமூகத்துக்கு நம்மளால் என்ன விழிப்புணர்வை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட முடியும் அப்படின்ற வேலையை மட்டும்தான் நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். அது என்னுடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதன் கடமையாகத்தான் 3 மாதங்களுக்கு 1 முறை கண்டிப்பாக வன்னியர் விக்கிபீடியா பிரச்சனை முடியும் வரையிலும் உங்களுடைய மத்தியில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த சமூகத்துக்குள்ளே இருக்குது, இது சாதாரண விஷயமும் கிடையாது. 500,000 வன்னிய இளைஞர்களுடைய மனதை அந்த வன்னியர் விக்கிபீடியா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்திகிட்ருக்கு. எத்தனையோ வன்னிய இளையோர்கள், ஏன் வன்னியர் பெண்கள் அங்கே போய் படித்தாங்க அப்படின்னா எவ்வளோ மனதார வந்து நொந்து போவாங்க அப்படின்னு ஒரு முறையாவது வன்னியர் சங்கம் இல்லை வன்னிய தலைவர்கள் அந்த வன்னியர் விக்கிபீடியாவை எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். புரியுதுங்களா? உங்களுடைய பார்வையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் சமூகத்தின் பார்வையில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் இதற்காக முன்னெடுக்கணும். முன்னெடுக்கணும், முன்னெடுக்கலை அப்படின்னாலும்
இன்னும் 3 மாதம் கழித்து மீண்டும் வன்னியர் விக்கிப்படியா பிரச்சனையை பற்றி உங்கள் மத்தியில் ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி இதற்கான எல்லா டீட்டெயிலுமே நான் பதிவு பண்ணிட்டேன். எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எந்தெந்த விஷயங்களை பேசியிருக்காங்க, யார் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வரைக்குமே நான் பதிவு பண்ணிட்டேன். புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை ஒவ்வொரு முறையும் என்னால் பதிவு பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரச்சனை இருக்கு இருக்கு அப்படின்னு என்னால் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்திலிருந்து ஒரு பிரச்சனையை சரியாக கையாண்டு அடுத்த முறைக்கு இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வன்னியர் அமைப்புகள், வன்னியர் சங்கங்கள், வன்னிய தலைவர்கள் இதற்காக முயற்சி எடுக்கணும் அப்படின்னும் இந்த காணொளி மூலமாகவும் உங்ககிட்ட நான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுக்கிறேன். அதே போல் முடிஞ்சளவுக்கு தன்னிச்சையாக இயங்கும் வன்னியர் வக்கீல்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்களும் வழக்கு தொடுத்துக்கலாம், வழக்கு தொடுத்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம். அது உங்களுடைய தனிநபர் கடமை, தனிநபர் விஷயம். நீங்கள் அதை முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலத்துக்கும் உங்களுடைய பெயர் இந்த சமூகத்துடைய மத்தியில் பொறிக்கப்படும், சொல்லப்படும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை சரி செய்து கொடுக்க வேண்டியது அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பெரிய கடமை. அந்த கடமையை ஒவ்வொருத்தரும் ஆற்றணும் அப்படின்னும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்க கடமைப்பட்டிருக்கேன். மறந்துடாதீங்க, வன்னியர் விக்கிப்பீடியா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. பல லட்சம் வன்னிய மக்களுடைய, வன்னிய இளையோர்களுடைய, வன்னிய பெண்களுடைய தன்னம்பிக்கையை வன்னியர் விக்கிப்படியாக போய் பார்க்கும் பொழுது குறைச்சிட்ருக்கு. அதை வன்னிய தலைவர்கள், வன்னியர் சங்கங்கள் தெளிவாக முடிவெடுத்து இதற்கு ஒரு முடிவை அந்த பிள்ளைகளுக்கும் அடுத்த முறைக்கும் கொடுக்கணும் அப்படின்னும் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்குட்டு. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பை பை. முன்னாடி பேர் சுத்தமான பள்ளி பையன்.